அவருடைய நோக்கம் அவருடைய தனித்து நிக்கிற அவரு பேசுறது வேற, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். எங்கிட்ட கேட்டீங்கன்னா எப்படி, நான் ஏற்கனவே அபிமானியல அப்படி இல்ல. ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி நாலு பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன், நான் உதவி ஒண்ணுவா இருப்பா. இத்தனை ஊடக பெருமக்கள் இருந்தாலும் வெற்றி மாதிரி ஒரு ஒரு தாராள மனசுக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்ல சொல்றேன், இல்ல அப்படி சொல்லுவேன். இது என்னுடைய குணபலம், என்னுடைய குணத்தை சொல்றேன். என்னுடைய குணத்துல சொன்னேன் நான், தனிப்பட்ட முறையில என்னுடைய நான் அப்ப அதுலேயே சொல்லிடுவேன். தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை, அதை அதுக்காக பாராட்டினேன். அது கூட நீங்கள் போட்டு விட்டீங்க, எனக்கு அதை பற்றியே இல்லை. என்னுடைய தனி அதை பற்றி கூட சில ஸ்தலத்தில் நான் போட்டேன், அதை பற்றி வைரல் ஆகி அவர் சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் யாரும் சொல்ல, எங்கள் பொதுச்செயலாளர் கேட்டார் இந்த மாதிரி, சரி சரி அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டார். பார்த்தா உங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. ஒவ்வொரு டிவிலெலாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னாரு. பார்த்தேனே அப்படின்னு, சரி சரி அப்படின்ட்டார். வேற ஒண்ணுமே சொல்லல, எடுங்கலாம் சொல்லல. எம்ஜிஆர் போல உதவி செய்யறதுக்கு, எம்ஜிஆர் போல ஆட்சிக்கு வரணும்ன்றாரு. அவர் என்ன இருக்க வேண்டியது, அரசியல் ரீதியா எதிர்க்கிறீங்க, அதுல மாற்றம் கிடையாது இல்ல. அதே அவர் நீ மறட்டும் தலைவர் களத்துக்கு வந்து அவருடைய அவருடைய கொள்கை அவருடைய இதெல்லாம் சொல்லி செயல்பாடு அதெல்லாம் சொல்லி எங்கிட்ட அண்ணா திமுக யார்கிட்டையும் போய் கூட்டணி பேச்சுவார்த்தை வச்சுக்காது, எப்பவுமே இது வரைக்கும் வச்சதில்லை. அவங்க வந்து எங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன் வந்தாலே ஒழிய, நான் எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு எவ்வளோ அம்மா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வழியில் அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக மிக அற்புதமாக அதே வழியில் இருக்கார். சரி, நன்றி தலைவா, எல்லாரும் ரொம்ப நன்றி, ரொம்ப நேரம் ஆச்சு. அதான் இடைத்தேர்தல அதிமுக பின்வாங்குறதுன்னா அதிமுக வழிநடத்த எடப்பாடிக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பெரியகருப்பன் சொல்லியிருக்காரு அமைச்சர். அமைச்சு பெரிய ஏற்பனுக்கெல்லாம் என்னது, பெரிய ஏற்பன் கொடுத்த துறையே ஒழுங்காக பார்க்கல. பேப்பரில் வர்றத ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏங்க கூட்டுறவு வங்கியில் 5 வருஷத்துக்கு லோன் கொடுக்கும்னா எப்படி கொடுப்பாரு? அது பொதுமக்களுடைய டெபாசிட்டை வாங்கி தான் கூட்டுறவு வங்கியில் இயங்குது. கல்வி உதவித்தொகை பண்ணணும்னா 5 வருஷம் வரைக்கும் நீ அவங்க உதவித்தொகை வட்டி வராது, வட்டிக்கு வட்டி போட்டு தான் தர முடியும். அது என்ன அடிப்படையில் சொல்லியிருக்காருன்றது எங்களுக்கு இன்னும் விவரமாக அது சொல்லலை. இது மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போவார். பெரியப்பன் சொல்கிறதெல்லாம் ஒரு பேச்சாக எடுத்துக்கிறீங்க. அவர் சிவகங்கை மாவட்டத்திலே சரியாக பண்ண சொல்லுங்கள் அவர்.